ஸ்டோரி டைம் வந்தாச்சு. இன்னைக்கு பயந்த என்ன ஆகும்னு கதை கேட்போம்மா. ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அவன் அப்படியே காட்டு வழியாக ஜாலியாக நடந்து நடந்து போயிட்டு இருந்தான். அப்படியே வேடிக்கை பார்த்தே போயிட்டு இருந்தான். மரம் அப்புறம் பூ பழம் எல்லாமே அழகாக இருந்துச்சுயா. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தானா. போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு மரத்து உச்சியில் செம்ம சூப்பராக ஒரு பழம் அப்படியே பழுத்து டேஸ்டியான பழம் இருந்துச்சு. சரியா, அதை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. ஐ, இந்த பழம் நம்ம பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட 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 கடன் மரத்து மேலே ஏறுறான். ஏறின ஒன்று பார்த்தா அவன் ஏறிந்த கிளை அப்படியே உடஞ்சி விழுந்துருச்சு. இவனுக்கு பயம் வந்துச்சு. அப்படியே பக்கத்தில் இருக்க காலையில் ஜம்ப் பண்ணி பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிட்டு ஐயோ இப்போ எப்படி கீழே இறங்குதுன்னு தெரியலையே அப்படியே பயந்து நடுங்கிட்டான். அவன் நடுங்கிட்ட ஐயோ யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அந்த இன்னொரு கிளையை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தானா. கீழே ஒரு பெரியவர் வந்தாரா, வந்துட்டு அப்படியே நின்று வேடிக்கை பார்க்குறாரு. ஒரு சின்ன கல்லா தூக்கி போடுறாரு. அவனுக்கு கோவம் வந்துச்சு. என்ன இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இவர் என் மேலே கல் தூக்கி போடுறாரு அப்படி சொல்லிட்டு அவன் கோவமாக பார்க்குறான். திருப்பி பார்த்தா இன்னொன்று மட்டெல்லாம் இருந்ததாங்க, அதையும் டமால்னு அவன் மேலே தூக்கி போடுறாரு. இவர் என்ன இப்படி தூக்கி போடுறாரு, முதல்ல இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வேறு கிளையெல்லாம் பிடிச்சி அப்படியே டொயங்குன்னு கீழே வந்துட்டான். வந்துட்டு பெரியவரை பார்த்து, ஏன் பெரியவரே நானே கஷ்டப்பட்டு கீழே இறங்குறது எப்படின்னு தெரியாமல் தொங்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடாண்ணா என் மேலே கல் மட்டை எல்லாம் தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். கேட்டான் அவர் சொல்றாரு, ஏய் நீ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தூங்கிட்டு தானே இருந்த, நான் போட்டோன்னு நீ என்கிட்ட கொஷின் கேட்கணும்னு வேகமாக இறங்கி வந்ததானே பார்த்தியா, நீ பயந்ததுனால தான் உனக்கு எந்த சொல்யூஷனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ தான் உனக்கு தெரியுது, ஆமாம்ல நம்ம பயந்ததுனால தான் நமக்கு என்ன என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுட்டு அப்படியே கத்திட்டு இருந்தோம். அண்ணா பாருங்கள் பயம் போய் அப்படியே என்ன பண்ணும் கீழே இறங்கணும்னு யோசித்தோன்னு கடகடன்னு நமக்கு வழி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டான். அதனால் நம்மளும் என்ன பண்ணும், எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் என்ன பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு கடகடகடன்னு வழி யோசிக்கணும். சரியா, நாளைக்கு வேறு ஸ்டோரிக்கு போம். பாய்.